அனைவருக்கும் வணக்கம். ஜாபாக்ஸ் நிச்சயம் சார்பாக உங்களை நண்பர்கள் இருக்கிறேன். நம்மளோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு தேர்வுக்கான விண்ணப்பங்களை இணைய வழியே பெற்று வருகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கும் போது அறியாமல் சில தகவல்களை தவறாக பதிவு செய்துவிடுகின்றன. இதனால் ஒரு சில விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க தேர்வாணையம் விண்ணப்பதாரர்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கென தங்கள் விண்ணப்பத்தில் சமர்ப்பித்த விவரங்களை விண்ணப்பம் சமர்ப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட கடைசி நாள் வரை மாற்றிக்கொள்ள வழிவகை செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாளில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பல விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் மாற்றங்கள் செய்ய போதுமான கால அவகாசம் இல்லை என தெரிவித்துள்ளன. அதாவது இப்போ கடைசி நாள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஃபில் பண்ணுறாங்க, ஆன்லைனில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு அந்த மிஸ்டேக்கை வந்து பின்னாடி சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த கால அவகாசம், நீங்கள் டேட்டு முடிஞ்சதுக்கு மறுநாள்லையும் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நாளில் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம் கீழே. இதனை கனிவுடன் பரிசீலித்த தேர்வாணையம் அவ்வாறு விவரங்களை தவறாக பதிவு செய்து சமர்ப்பித்த விவரங்களை மாற்றிக்கொள்ள மற்றொரு வாய்ப்பு அளிக்கலாம் என முடிவு செய்துள்ளது. அதன்படி தேர்வாணையத்தால் இனிவரும் காலங்களில் வெளியிடப்படும் அறிவிக்கைகளுக்கான இணையவழி விண்ணப்பங்களில் விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த விவரங்களை விண்ணப்பம் சமர்ப்பிற்கான கடைசி நாள் வரை மாற்றிக்கொள்ள வாய்ப்பளிப்பதுடன் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் முடிந்த பின்னர் 4 நாட்கள் கழித்து விண்ணப்ப தகவலை சரிபார்த்து மாற்றிக்கொள்ள 3 நாட்கள், அதாவது சரிபார்த்து மாற்றிக்கொள்ள 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாட்களில் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் தகவல்களை தவறாக பதிவு செய்திருந்தால் அதனை மாற்றி சரியான தகவல்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, ஏற்கனவே விண்ணப்பத்தில் பதிவு செய்த விவரங்களை விண்ணப்பம் திருத்தம் செய்யும் காலத்தில் மாற்றும்போது அதனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் நேர் செய்யும் காலத்திற்கு பின்னர் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை மாற்ற முடியாது. விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை மாற்ற கோரி தேர்வாணையத்தில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள், கடிதங்கள், மின்னஞ்சல் போன்றவற்றின் மீது தேர்வாணையத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட மாட்டாது. எனவே விண்ணப்பதாரர்கள் இந்த விண்ணப்பம் நேர் செய்யும் திருத்தம் செய்யும் கால அவகாசத்தினை சரியான முறையில் பயன்படுத்தி சரியான தகவல்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த PDF ஃபைலை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொன்று நம்ம டெலிகிராம் நம்ம சேனலையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த PDF லிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.